மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். பாரதி கண்ணம்மா ராஜா ராணி மகாசங்கமத்தோட அப்கமிங் கூறிய அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது. ஸோ ஃபோட்டோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட அப்கமிங்கில் வந்துட்டு அந்த சிறந்த குடும்பத்துக்கான விருது கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஷோவுக்கு வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன் எல்லாருமே வந்திருக்காங்க. ஆல்ரெடி அர்ச்சனா வந்துட்டு போயிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி அதில் மிச்சம் இருந்த ரியோ, அப்புறம் வந்து சோம்சேகர், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த போட்டிக்கு வந்திருக்காங்க. செம சூப்பராக இருக்குல்ல, பிரவீன் பிரனட் சார் அவரோட எஃபர்ட் போட்டு இந்த ஷோ, அதாவது மகாசங்கமத்தை எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட பாரதி கண்ணம்மா ராஜா ராணியில் நடிக்கிறவங்களோட மேக்கப் பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ ஏதோ ஒரு நாடகம் மாதிரி நடத்துகிற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்காங்க. டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரியான விஷயங்கள், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், இது அவங்களோட மேக்கப் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம அதை எல்லாத்தையுமே கெஸ் பண்ணிக்கலாம். செம சூப்பர் சூப்பரான அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க ராஜா ராணி, அப்புறம் வந்துட்டு பாரதி கண்ணம்மாவோட மகாசங்கமத்தோட அப்டேட். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரீசெண்டாக வந்துட்டு ரெண்டு மூணு அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது மார்னிங் 4:00 வரைக்கும் வந்துட்டு நான் ஸ்டாப்பாக வந்துட்டு அவங்களோட ஷூட்டிங் ஒர்க்ஸ் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் தூக்கம் இல்லை, இருந்தாலும் கூட அந்த இடத்துல பிரவீன் பேனர் சார் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நின்று வேலை செய்கிறார் பாருங்கள் அப்படின்லாம் வந்துட்டு ஃபோட்டோஸ் நிறையவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு. ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் நம்மளோட ஆரி ப்ரோ வாராரா, அப்போ ஆரி ப்ரோ வாராருன்னு சொன்னால் இந்த முறை டிஆர்பி எக்ரோ போகுது நம்மளோட இதுக்கு. மகாசி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். நம்மளோட கண்ணம்மா வந்து அம்மன் மாதிரி நிற்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு நம்மளோட அஞ்சலி வந்துட்டு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி நிற்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு தீமை வந்துட்டு மெயின் பண்ணி ஒரு ஸ்டோரி மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு தெரியுது. இந்த பக்கம் ராஜாராணியில் வந்துட்டு நாட்டுப்புறத்து சம்மந்தமான விஷயங்கள் மாதிரி இருக்குது. என்கிட்ட நம்மளோட சரவணனோட அப்பா வந்துட்டு நாட்டாம்மா மாதிரி வேஷம் போட்டிருக்காரு, அப்புறம் வந்துட்டு சந்தியா கூட கிராமத்தில் மாதிரி சாரியெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ சந்தியாவோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்றது வந்துட்டு அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லை, எப்போவுமே ட்ரெண்ட் பண்ணுறது வந்துட்டு நம்மளோட சந்தியா தான், அதாவது ஆலியா மான்ஸ்டர் தானே. ஸோ இன்றைக்கி நம்மளோட அந்த குக்கு குக்கு சாங் புதுசாக வந்திருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு ட்ரெண்டிங்காக ஒரு டான்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க, செம சூப்பராக இருக்குது. அதை இதோட அட்டாச் பண்ணியிருக்கோம், மறக்காமல் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டு வாரம் மகாசங்கமம் அப்படின்னு சொன்னதுக்கு இது மாதிரி செம்ம செம்ம மகாசங்கமம் ஒன்று தந்துருக்காரு நம்ம பிரவீன் பேனர்ஜி. சலிப்பே இல்லாமல் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி செம சூப்பரான அந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வச்சு செம்மையாக செஞ்சுருக்காருன்னே சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் இந்த மகாசங்கமத்தோட இந்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மகாசங்கமத்தோட அடுத்த எபிசோட் பற்றின உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அதில் என்னென்ன மாதிரியான போட்டியெல்லாம் வைப்பாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்பவும் போல் இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நம்ம பிரவீன் பிரனர் சார் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ செம சூப்பரான ஒரு டிஆர்பி அடித்து தூக்குற எபிசோடாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம்